ஓகே ராபிட் ஃபயர் வித் ஆரியன் சார் போயிடலாமா போகலாம் போகலாம் ஓகே ஃபேவரட் ஆக்டர் ஃபேவரட் ஆக்டர் ஒன் பதில் எல்லாரையும் பிடிக்கும் ரகுவரன் வில்லன் அவரு ஓ வில்லன்லாம் கிடையாது சரி ஓகே ஓகே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க விஜய் பிடிக்கும் விஜய் கமல் சார் பிடிக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது ரஜினி சார் பிடிக்கும் இது வந்து என்ன எப்படி நான் சொல்கிறது அப்போனா கமல் சார் பிடிக்கும் ஓகே கமல் சார் பிடிக்கும் ஓகே அண்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர் உங்களை பொறுத்தவரையும் ரொம்ப நல்ல நடிகர் பட் இன்னும் வரல அது அந்த அளவுக்குனா யாராவது அப்படின்னா வந்து யாரும் தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்லா வந்துட்டாங்க சேத்தன் வந்து ரொம்ப நல்லா நடிப்பார் விடுதலைக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு வந்து ஐயோ இவரை சரியாக யூஸ் பண்ணலையே அப்படின்னு இருந்தது இப்போ சேத்தன் சாரும் வந்துட்டாரு இந்த இந்த விடுதலை மூலமாக ஸோ அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க சேத்தன் ஆமாம் சேத்தனே வச்சுக்கலாம் ஓகே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது டு டூ அ லைக் ரொமான்டிக் மூவி வித் அன் ஆக்ட்ரஸ் ஓகேங்களா ஓகே யாரை சூஸ் பண்ணுவீங்க ஆக்ட்ரஸ்னால் தீபிகா படுக்கம் தான் பாலிவுட்ல நோ பாலிவுட்ல கொண்டு வரலாங்க ஓகே அதுவும் அந்த காலத்து அதாவது பழைய ஹீரோயின் வேணாம் ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கிற ஏதோ ஒரு ஹீரோயின் பேர் தான் சொல்லணும் சரி ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா த்ரிஷா மூணு பேர் ஆமாம் கீர்த்தி சுரேஷ் எல்லாரும் கீர்த்தி சுரேஷ் தான் சொல்றாங்க எல்லாரும்னா யார் யார் கிட்ட கேட்டீங்க இந்த கேள்வியை ஒரே கேள்வி தான் எல்லாரும் கிட்ட கேட்டிருக்கீங்களா ஓகே அ டைரக்டர் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்றாங்க டில் நவுனா யாரு டைரக்டர் வந்து டில் நவுனா வெற்றி சார் தான் வெற்றி மாறன் சார் ஓகே சூப்பர் உங்களை பத்தி ஒரு அஞ்சு வார்த்தையில சொல்லணும்னா என்ன என்னை பற்றி நான் என்னங்க சொல்கிறது பார்க்குறவங்க தான் சொல்லுவாங்க என்னை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இதான் நான் இதை இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் மறுபடியும் அஞ்சு வேலை வரையில் நான் என்ன சொல்லிட்டேன் என்னை பற்றி நான் நல்லவன் நான் நல்லவன் ரொம்ப திறமைசாலி இப்படிலாம் சொல்ல முடியும் எனக்கு தெரியல தெரியல ஆமாம் சரி ஓகே வாட் இஸ் சக்ஸஸ் ஃபார் யூ சக்ஸஸ்னா என்ன உங்களை பொறுத்தவரையும் சக்ஸஸ்ன்றது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அடையிறது தான் சக்ஸஸ் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அடையிறது ஆமாம் அப்போ அதை அடைஞ்சிருச்சுன்னா அடைஞ்சாச்சுன்னா அதான் சக்ஸஸ் அவ்வளோதான் ஆமாம் அதான் சக்ஸஸ் சரி ஓகே உங்களோட ஃபேவரட் சாங் ஃபேவரட் சாங் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கேட்டுட்ருக்கிறது வந்து வழி நெடுக காட்டு மல்லி இளையராஜா சார் மியூசிக்கில் விடுதலையில் வந்த சாங் அது ரொம்ப நல்லாயிருக்கும் வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அதை பார்க்கலையே அப்படி வரும் என்ன சூப்பராக பாடுறீங்க திடீர்னு டான்ஸ் ஆடுவீங்களா நல்லா ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்ம அந்த இங்கெல்லாம் ஆட சொல்லிடாதீங்க ஓகே சூப்பர் ஓகே உங்களை பொறுத்தவரையும் அதாவது இதுவரையும் நீங்கள் பார்த்த ஒரு பெஸ்ட் பர்சன் இன் சினிமானா யார் அது சேதுபதி சொல்லலாம் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி ஆமாம் ஓகே ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்வீட்டாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ண டேஸ் எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது ஓகே சூப்பர் ஒன் திங் யூ வாண்ட் டு சேஞ்ச் இன் சினிமா சினிமாவில் இதை மாத்திரம் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன அப்படி என்ன இவன் இதுக்கு தான் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல இவர் வந்து வில்லனாக பண்ணுறாரு இவர் வில்லன் தான் அப்படின்றது இருக்குல்ல அது கொஞ்சம் எல்லாருக்கும் மாற்றி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதாவது எல்லாரும் எல்லாமே பண்ணுங்கள் ஆ எல்லாருமே மாற்றி பண்ணணும் அப்படின்றது தான் மாற்றி பண்ணணும் ஓகே சூப்பர் உங்கள் ஃபேவரட் பர்சன் யார் லைஃப்லே எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஃபேவரெட்னா அவங்க அம்மா தாங்க எனக்கு எங்கள் அப்பா சரிங்க ஓகேங்க நான் சொல்கிறத மாற்றி சொல்லணும் இல்லை ஒருவேளை இப்படி இருக்கலாம் பசங்களுக்கு வந்து அம்மாவை பிடிக்கும் பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாவை பிடிக்கும் அந்த பசங்க கேட்டகரியில் எனக்கு அம்மா அம்மா பிடிக்கும் ஓகே சூப்பர் லாஸ்ட் கேள்வி அதாவது இந்த இன்டர்வியூவில் நீங்கள் போய் சொல்லியிருக்கிறீங்களா போய் சொல்லியிருக்கேனா இல்லையே போய் சொல்லவே இல்லையே நான் நிஜமாக சொல்லலை சொல்கிற ஆள் தான் நான் சொல்லாத ஆள்லாம் கிடையாது பட் இந்த இன்டர்வியூவில் நான் சொல்லலை சொல்லலை ஓகே சூப்பர் சார் ரொம்ப நன்றி அதாவது உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் வில்லனை தாண்டி நிறைய வந்து உங்ககிட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பேசுறது எனக்கு தெரியுது வை பிகாஸ் ரொம்ப காமா பேசுறீங்க ரொம்ப யதார்த்தமா பேசுறீங்க என்ன இருக்கோ அதை சொல்றீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் இன்னும் நிறைய ஹைட்ஸ்க்கு நீங்க போகணும் அண்ட் விடுதலை பார்ட் 2 பார்த்துட்டு நான் கண்டிப்பா பார்த்துட்டு அண்டர்லைன் பண்ணுங்க பார்த்துட்டு ஓகே கண்டிப்பா பாக்குறேன் அண்ட் ஐ லெட் யூ நோ எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு ரொம்ப நன்றி சார் ஓ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது தெரியல நான் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் பண்ணீங்க நீங்கள் கேட்குற விதமும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ உங்களுக்கு வந்து என்னுடைய பாராட்டுக்கள் நீங்கள் நினச்ச மாதிரியே வெகு சீக்கிரம் ஒரு வில்லியா ஸ்க்ரீனில் வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இன்னைக்கு நம்ம ஷோவில் பான் பராக் ரவி அதாவது ஆரியன் ஸ்ரீனிவாசன் சார்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது வில்லன் ரோல்லாம் எப்படி
சினிமா எப்படி எடுக்கிறாங்க, விடுதலை படத்தில் என்னென்ன வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு எல்லாமே தெரிஞ்சிருப்போம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட மீண்டும் சந்திக்கிற இன்னொரு ஷோவில். அன்டில் தென், டேக் கேர், சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்ரமணியம். டாடா.